அதாவது தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பணமாக்குவதிலும் தொடர்ந்து முறைகேடு நடைபெற்றிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது தேர்தல் பத்திரம் என்பது வாங்கிய 15 நாட்களில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் அது பணமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேர்தல் பத்திர விதிமுறை. அப்படி பணமாக்காவிட்டால் அது பிரதமருடைய நிதிக்கு வந்து சென்றுவிடும் என்பதும் அந்த தேர்தல் பத்திரங்களினுடைய விதிமுறைகளில் அடங்கும். ஆனால் 15 நாட்கள் தாண்டிய பிறகும் அதனை பாஜக பணமாக்குவதற்கு ஒன்றிய நிதி அமைச்சகமே உதவி செய்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2018 ஆம் ஆண்டு கர்நாடகா நாடாளுமன்ற தேர்தலின் போது வெளியிட்ட இந்த நன்கொடை பத்திரங்களில் 1 கோடி மதிப்பிலான 20 நன்கொடை பத்திரங்கள் வந்து மாற்றப்படவில்லை. அதில் 10 கோடி மதிப்பிலான நன்கொடை பத்திரங்கள் 15 நாட்கள் காலாவதி தாண்டிய பிறகு டெல்லியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளையில் மாற்றப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு டெல்லியில் உள்ள அந்த பாரத ஸ்டேட் வங்கி கிளையும் மும்பையில் உள்ள தலைமை அலுவலகமும் நிதி அமைச்சகமும் 24 மணி நேரத்தில் கடித போக்குவரத்துகளை நடத்தி இந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பணமாக்குவதற்கு அனுமதி வழங்கியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதனை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் என்கிற அமைப்பானது தற்போது ஆய்வுகளை நடத்தி வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அமைப்பு இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாலும் கூட யார் இந்த 10 கோடி ரூபாய் பணத்தை மாற்றினார்கள் என்பது தெரியாமல் இருந்தது. 2 நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது இந்த 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்கள் பாஜகவுக்குத்தான் சென்றிருக்கின்றன. பாஜக அதனை பணமாக்கி இருக்கிறது என்பதை தெரிய வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிதியமைச்சராக அருண்ஜேட்லி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்ல, அதாவது 2018 ஆம் ஆண்டு கர்நாடகா சட்டமன்ற தேர்தலின் போதும் அதேபோது 2022 குஜராத் தேர்தலின் போதும் கூடுதலாக 10 நாட்கள் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை விற்பதற்கு பாரத ஸ்டேட் வங்கிக்கு நிதியமைச்சகம் அனுமதி அளித்திருப்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இப்படி தினமும் புதிய புதிய தகவல்கள் இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்களை ஆய்வு செய்யும் போது கிடைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, காலாவதியான தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பணமாக்க ஒன்றிய நிதியமைச்சகம் பாஜகவுக்கு உதவி இருக்கிறது, அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.